அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து மாம்க்கு ஃபீடிங் எசென்ஷியல்ஸ்லாம் என்னென்ன ப்ளஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் கவர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கன்சீவாக இருக்கிறவங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிறக்க போகிற அந்த க்யூட்டான நியூ பார்ன் பேபிக்காக பார்த்து பார்த்து சில பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து என்ன பொருள் வாங்குறதுன்னு ஐடியா இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் என்னோடய நார்மல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் அதை பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஞாபகம் வந்ததாக சொல்லியிருந்தீங்க. சிலர் வந்து நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், எனக்கு வந்து டெலிவரி பற்றி கொஞ்சம் பயம் இருந்தது, பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு அப்படின்னு போட்டிருந்தீங்க. நிறையா பேர் வந்து அந்த வீடியோ சூப்பராக நரேட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கு. ப்ளஸ் கன்சீவாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நியூ பார்ன் பேபிக்கு என்னெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா அப்படின்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச பொருட்கள் நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான டிப்ஸ் உங்ககிட்ட சொல்லணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நியூ பார்ன் பேபிக்கு நீங்கள் வாங்கி வைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சளவு ஒரு உங்கள் டியூ டேட்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது 7வது மாதம் அப்போயே வாங்கி வச்சுருங்க. ஏன்னா சிலருக்கு வந்து ப்ரீமெச்சூர் பேபி, அதாவது குறப்பிரசவமாகி 8 மாதத்துலேயே குழந்த பிறக்கும், சிலருக்கு 9 மாதத்தில் பிறக்கும், சிலருக்கு வந்து நேச்சுரலாக 10 மந்தில் பிறக்கும். ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு நீங்கள் ஒரு 7 மந்த் உங்களுக்கு ஆகும்போதே இந்த மாதிரி நியூ பார்ன் பேபிக்கு தேவைப்படுற ஸ்டஃப் எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உங்கள் பேபி வந்து ரொம்ப செக்யூராக, ரொம்ப சேஃபான என்விரான்மெண்ட், உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து பிறந்து வெளியில் வராங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் ஆல்ரெடி போலியூட்டடாக இருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே. ஸோ ஆல்ரெடி போலியூட்டடாக இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு போட்டு விடுற ட்ரெஸ், அவங்கள கட்டி விடுற நாப்பி, அவங்கள படுக்க வைக்கிற பெட்டிங் எல்லாத்தையுமே வந்து ஜாஸ்தி வந்து கலர் இல்லாமல் ஒயிட்டில் காட்டன் கிளாத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க ஸ்கின்னுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப நாள் இல்லை அப்படின்னாலும் ஒரு மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ்க்காவது அவங்க வயிற்றில் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து அவங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த இரிட்டேஷன் இல்லாமல் எந்த அலர்ஜி ஆகாமல் செக்யூராக பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் பியூர் காட்டனில் போட்டு விடுங்க, அதான் அவங்க ஸ்கின்க்கு நல்லது. ஸோ இது வந்து பியூர் காட்டன், அதே மாதிரி எந்த கலர் இதில் கிடையாது, ஒயிட் கலரில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு கட்டி விட்டுக்கலாம். ஸோ இது ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். க்ளாத்தும் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நியூ பார்னுக்கு வாங்கினீங்கனாலே யூஸ்வலாக நல்லா சாஃப்ட் க்ளாத்தாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி, அதுவும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டால் ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து வின்டர் நல்லா வந்து கொஞ்சம் குளிராக இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உள்ளே காட்டன் போட்டு மேலே வந்து நீங்கள் உள்ளனில் ஜாக்கெட்டோ இல்லை ஸ்வெட்டரோ போட்டு விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் முடிஞ்சளவு பேபியோட ஸ்கின் மேலே படுற மெட்டீரியல் காட்டனில் இருக்கிற மாதிரியும் ஒயிட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் அவங்க ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியும் ஆகாது. அடுத்தது 2 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து, ஸோ ஒயிட்டே போட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் கூட சூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட் அண்ட் வெரி சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல், சைடில் மட்டும் மைல்டாக எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு விட்டலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் இருக்குது. ஸோ வந்து இது வந்து இன்னொரு வெரைட்டி, 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா அகெயின் 100% காட்டன் தான், பட் கைண்ட் லைக் அ வெரி சாஃப்ட் பனியன் மெட்டீரியல் மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப இன்னும் சாஃப்டாக இருக்கும். முன்னாடி பார்த்தது ஒரு 25-30 ருபீஸோ தான், பட் இது வந்து ஒரு 65 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். பட் வந்து போட்டு விட்டாலும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அகெயின் ஸ்லீவ்லெஸ், கலர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான கலர். ஸோ பேபிக்கு வந்து எந்த இதாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டவலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மைல்டு கலரில் சூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான கலர் தான், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது.
அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து ஒன்னீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னீஸ் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கீழே மேலே ஒரு பனியன் போட்டு கீழே வந்து ட்ரௌசர் போடுவோம் இல்லையா, பாயாக இருந்தனா கேர்ள் அந்த ஸ்கர்ட் அந்த மாதிரி போடுவோம். பட் இது வந்து ஒன்னீஸ்னால் என்னென்னா யூஸ்வலாக அந்த ஸ்கர்ட் ட்ரௌசர்லலாம் உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும், ஸோ அது ஸ்கின்ல வந்து ரேஷஸ் விழும் இல்லையா பேபிஸ்க்கு போட்டு விட்டால். பட் இந்த ஒன்னீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயாப்பரோட கவர் பண்ணி பட்டன் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ தட் கீழே வந்து நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் போட்டு விடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது, ஓகேவா. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன், இது கலராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே இருக்கிற கிளாத் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும், அதனால் பேபியோட ஸ்கின் படுற இடத்துல ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போட்டு விட்டு டயாப்பரோட கவர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப் அண்ட் டயாப்பரை போட்டு விட்டுகிட்டே இருப்பீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒன்னீஸ் எடுக்கலாம். இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கூட இந்த மாதிரி போட்டு விட்டு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு வெரைட்டி, இது கேர்ள் பேபி பாய் பேபி ரெண்டு பேர்த்துக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து பேபி ஷாப்ஸ்லலாம் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் வேர்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது ஃபுல் ஸ்லீவ் அண்ட் ஃபுல் லென்த் பேண்ட்ஸு. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்ற ரீசன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாகவே பேபிஸ் வந்து நம்ம வயிற்றில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப காமாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து டே டைமில் ஓகே, பட் நைட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்லாம் போடும்போதோ இல்லை ஏசி போடும்போதோ நம்மளுக்கு அது ஓகேவாக இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஓகேயா. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்படி இப்படி நிறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய பேபி கூட அந்த மாதிரி தான் இருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புரியல, 2 மந்த்ஸ் வரைக்கும் நைட்லாம் பார்த்திங்கன்னா 2:00 வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தான். அப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் போட்டு விட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ஒரு 10:30-11:00 தூங்க ஆரம்பித்தான், ஓகேவா. ஸோ வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ் இது. ஸோ அந்த மாதிரி உங்கள் பேபி பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைமில் இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் போட்டு விட்டுருங்க, ஸோ தட் வந்து அவங்க கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்படியே வந்து நல்லா காமாக தூங்குவாங்க. பட்டன் போடுற மாதிரி வாங்குங்க, இதுதான் உங்களுக்கு போட்டு விட கம்ஃபர்ட்டாக இருக்கும். தலையிலேருந்து போடுற மாதிரி டிஷர்ட் டைப்லாம் எடுக்காதீங்க, ஓகே. அட்லீஸ்ட் அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் டிஷர்ட் டைப்போட இந்த மாதிரி பட்டன் டைப் தான் பெஸ்ட்டு. ஃபுல் பேண்ட்டு ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் பேண்ட் மாதிரி இல்லாமல் நம்ம பேபிஸ்க்கெல்லாம் டயாப்பர் போட்டு விட்டுறதுனால சென்ட்ரலில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்பேஷியஸாக தைச்சிருப்பாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் லூஸ் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, லெகிங்ஸ் மாதிரி டைட் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, பேபிஸ்க்கு அவங்க டயாப்பர் போட்டால் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி சென்ட்ரலில் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பேபி ஷாப்லேயும் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் கேட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ தட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்காது, டயாப்பர் போட்டு அது மாதிரி டைட்டாக பேண்ட்டு போடுற ஃபீலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், அதே மாதிரி இந்த மாதிரி பேண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போது எலாஸ்டிக் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி இழுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்கின்ல வந்து ரேஷஸ் உழவும். நான் வந்து இந்த பேண்ட் போட்டு விட்டுட்டு தான் இருக்கேன், பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்கு இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு தடவை கூட ரேஷஸ்லாம் விழுந்ததே கிடையாது, ஓகேவா. ஸோ வந்து முடிஞ்சளவு இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ வாட் எவர் நீங்கள் எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, டவல் வாங்கினாலும் சரி, இல்லை பேபிக்கு ஸ்கின் மேலே படுற எதுவாக இருந்தாலும் சரி, முடிஞ்சளவு அந்த கிளாத் எல்லாமே காட்டனில் பியூர் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவன் ட்ரெஸ்ஸஸே அப்படியே இருந்தாலும் வெளியில் கலராக இருந்தாலும் உள்ளே இருக்க கிளாத் வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பேபிஸ்க்குனால் யூஸ்வலாக இப்போலாம் அப்படி தான் வருது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் ராம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இதில் வந்து நீங்கள் தனியாக வந்து மேலே ஷர்ட் போட்டு கீழே பேண்ட் போட்டு அப்புறம் சாக்ஸ் போடணுன்ற அவசியமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் வித் சாக்ஸ், அதாவது அவங்க பாதத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வெளியில் தான் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, உள்ளே இருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சம்மர்க்கெல்லாம் இந்த மாதிரி போடுறது ஓகே இல்லை, பட் உங்கள் குழந்தை வந்து விண்டரில் பிறக்குது அப்படின்னாலோ, அதாவது குளிர்காலத்தில் பிறக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்து ஏசியில் தூங்குறாங்க, இல்லை வந்து கார்லலாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஏசி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு விடலாம். ஸோ தட் அவங்க வந்து ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ ராம்பர் எடுத்திங்கன்னா யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா சென்ட்ரலெலாம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், டயப்பர் போட்டால் அவங்களுக்கு டைட்டாக இல்லாத மாதிரி, அதே மாதிரி எலாஸ்டிக்கே அதில் கிடையாது. ஸோ ரொம்ப வந்து பேபிஸ்க்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து யூஸ்வலாக நீங்கள் நைட் டைமில் போட்டு விடலாம், இல்லைனா வெளியில் போகும்போது போட்டு விடலாம்.
ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தோன்னா பேபிஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுக்கிட்டுருப்பாங்க. ஸோ வந்து பேபிஸ்க்கு இது போட்டாலே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது, நைட் டைம் போடுறதுக்கும் ஓகே, வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஓகே. ஸோ இது வந்து ரோம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பேபி ஷாப்ஸில் தான் கிடைக்கும், நார்மலாக இருக்க துணி கடையிலலாம் கிடைக்காது, பேபி ஷாப்ஸில் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். வந்து போத் பேபி கேர்ள் அண்டு பேபி பாய் ரெண்டு பேத்துக்குமே அவைலபிலிட்டி இருக்குது. கிளாத்திங்ஸ் அதாவது ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு இது நாப்பீஸ் பார்க்கலாம். ஓகேவா, நாப்பீஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 weeks வந்து பேபிஸ்க்கு ஒயிட் கலர் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் வந்து இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நார்மல் ஒயிட் கிளாத்தே வந்து எப்படி நாப்பி மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது, இந்த யூரின் போகிற இடத்துல மட்டும் நல்லா திக்காக ஃபோல்ட் பண்ணி கட்டி விடுறதுன்றது தனியாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கடையில் என்னென்ன மாதிரி நாப்பீஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாப்பீஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாத் நாப்பின்னு சொல்லுவாங்க. நாப்பீஸும் அதே மாதிரி தான், நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து சாஃப்டான கிளாத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்னு போட்டுலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்காதீங்க, நிஜமாக அது ரொம்ப சூடு. இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எகெயின் இது ஸ்கின் படுற இடம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நாப்பீஸ் வந்து சாஃப்ட் கிளாத் அவ்வளோதான், அது வந்து நம்ம ஜட்டி போட்டு விடுறத விட இது போட்டோம்னா ஜட்டியில் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக எலாஸ்டிக் இருக்கும், பட் இது வந்து நம்ம கயிறு போட்டு கட்டுறதுனால அவங்க சைஸ் பொறுத்து நம்ம லூஸாக கட்டி விட்டுறலாம். ஸோ தட் எந்த ரேசஸும் விழாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாட் இருக்குது. ஸோ இது கட்டி விடுறதுனால ஜஸ்ட் அவங்க ப்ரைவேட் பார்ட்டை நம்ம செக்யூர் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ தட் அவங்க யூரின் போனாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் 10 rupees தான், யூரின் போனாலும் கீழே பெட்டு நிலையும். நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு செக்யூர்க்காக நம்ம இதை அவங்களுக்கு கட்டி விடலாம். நீங்கள் வந்து கீழே பெட் ப்ரொடெக்ஷன் ஷீட் போட்டு படுக்க வச்சிட்டிங்கன்னா பெட் நிலையாது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நார்மல் டைப் நாப்பி. இது வந்து 10 rupees வரும். இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் கிளாத் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வீட்லேயே தைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பக்கிள்ஸ் குள்ளோட்டு நீங்கள் நாட் போட்டுக்கணும். ஸோ இது வந்து ஒரு வெரைட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல், அதாவது முன்னே பார்த்தது வந்து சென்ட்ரல் எதுவும் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து கிளாத் வச்சுருக்காங்க, ஸ்பஞ்சோட ரொம்ப திக்கான கிளாத் வச்சு ஸ்பஞ்சோட வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, இதுவும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், முடிஞ்சளவு அப்சர்வ் பண்ணும். எக்ஸஸாக இருக்கிறது வந்து கீழே வந்து உங்கள் பெட்டை நிலஞ்சிரும். ஸோ வந்து நான் இப்போ உனக்கு 5 months ஆகுது, இப்போ வரைக்கும் கட்டி விட்டால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 80% இது அப்சர்வ் பண்ணிக்கிது, 20% வந்து யூரின் கீழே வந்துடுது. ஓகேவா, பட் வந்து ஓகே ரொம்ப கீழே போகாமல் ஓரளவுக்கு இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதுவும் எகெயின் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் வித் அந்த நாட்ஸோடு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்குறது என்னென்னா கிளாத் டயாப்பர். கிளாத் டயாப்பர்னால் இது வந்து ரீயூசபிள். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வாங்குறது யூஸ் அண்ட் த்ரோ, ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம், அது வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை, ப்ளஸ் வந்து பட்ஜெட் ரொம்ப எகிரி போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத் நாப்பி, இது வெளியில் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கிறதுனால பெட்டு நிலையாது. ஓகேவா, அதே போல் பார்த்திங்கன்னா இது நியூ பார்ன் டு 1 year வரைக்கும் வேர் பண்ணுறது. இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா 2 to 3 years வரைக்கும் கூட போட்டுடலாம், பட் நியூ பார்ன்கும் போது ஃபஸ்ட்டு 1 year மட்டும் போடுற மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹிப் சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து பட்டன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ சென்ட்ரலில் இருக்கிற 2 buttons போட்டிங்கன்னா உங்கள் ஒரு 2 months 3 months இருக்கும்போது அதை யூஸ் பண்ண வேண்டியது வரும். கொஞ்சம் பெருசாக பெருசாக பின்னாடி இருக்க பட்டன் நீங்கள் போட்டு விட்டுட்டே வரலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஹிப் சைஸ் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு, அவங்க சைஸ் பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 month வந்து இது வந்து நீங்கள் 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மெட்டீரியலும் வந்து குயிக் ட்ரை அப்படின்ற மாதிரி மெட்டீரியல். அதே மாதிரி பேபிஸ்க்கு வந்து வெட்டாக இருக்கிற ஃபீல் தெரியாது, அந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க வந்து மோஷன் போயிட்டாங்க அப்படின்னாலும் வெளியில் எதுவும் வராது, ஏன்னா எலாஸ்டிக் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருந்துக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டெயினில் ஆகிறதில்ல, க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாமே சுத்தமாக போயிடுது. ஸோ வந்து வெரி குட் ப்ராடக்ட், ரீயூசபிளுக்கு வெரி குட். இதை எப்படி நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் கொடுப்பாங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 times அவங்க யூரின் பண்ணுறத அப்சர்வ் பண்ணிக்கும். நான் வந்து ஒரு 2 monthsலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மேக்ஸிமம் 3 times அவங்க யூரின் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த இன்சர்ட் எடுத்துட்டு இன்னொரு இன்சர்ட் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இன்சர்ட் வந்து ஆக்சுவலாக பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும்,
அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த இன்சர்ட் பிடிச்சி நல்லா நீட்டாக வைக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வைக்கணும், தப்பாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து அதை அப்சர்வ் பண்ணாது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் தனியாக ஒரு வீடியோவில் இந்த மாதிரி கிளாத் டயப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஓகே தான். நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்று ஒரு 350 ருபீஸ் வரும், சிலது 450 கூட வருது. நீங்கள் ரொம்ப ஆஃபன் வந்து டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் டயப்பர் போகலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் போகும் பட்ஜெட், ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கிடையாது. பட் இது வந்து நீங்கள் ரீயூசபிள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டயப்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நியூ பார்ன் பேபிக்கு. பட் என்னோடய சஜஷன் என்ன பிறந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1 month ஒரு 2 months இந்த மாதிரி டயப்பர்லாம் போட்டு விட வேணாம். இவ்வளோதான் அவங்க ஆர்கானிக் நேச்சுரல் சொன்னாலும் அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆடாக இருக்குது. போட்டு விடுறதுனால ஸ்கின் எதுவும் ஆகிறது இல்லை தான், பட் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுவோம். எனிவேஸ் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம வந்து அந்த கிளாத்ஸ் வாஷ் பண்ண வேண்டியதாக வருமோ தவிர டயப்பர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 monthலேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து மித்தூனுக்கு ஆக்சுவலாக 2 months வரைக்கும் டயப்பர் யூஸ் பண்ணவே இல்லை, 3 monthலேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே வந்து நியூ பார்ன் பேபிக்குன்னு கேட்டு நீங்கள் டயப்பர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேக்சினேஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டயப்பர் வாங்கிக்கோங்க. ஸோ வந்து நாப்பீஸு கிளாத்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெட்டிங் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் ஒரு குட்டியாக பெட் வந்து நம்ம குட்டிக்கு வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் பெட் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து நம்ம படுக்கிற பெட்லேயே இல்லாமல் அவங்கள செப்பரேட்டாக கொஞ்சம் க்ளீனாக வந்து அவங்கள இதில் படுக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ப்ரொடெக்ஷன் ஷீட் போட்டாலும் சில டைம் கீழே போயிடுச்சுனாலும் இதை எடுத்து நம்ம நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் பெட்டும் நம்மளோட பெட்டும் க்ளீனாக இருக்கும், இந்த பெட்டும் க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காட்டனில் குட்டி பெட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த பெட்டில் வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யூரின்லேருந்து அப்படின்னா அதுக்காக தான் இந்த குயிக் ட்ரை மேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் பெட் ப்ரொடெக்ஷன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்குது, கீழே மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். ஸோ இது மேலே நீங்கள் வந்து குழந்தைய படுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா படுக்க வச்சு நீங்கள் கிளாத் நாப்பி கட்டி விட்டுடலாம். ஸோ தட் அவங்க யூரின் பாஸ் பண்ணாங்கன்னா இதுதான் நிலையம், கீழே எதுவும் போகாது. ஸோ தட் அவங்க பெட் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்ன்ட்டு. ஸோ நான் காமிக்கிறது ரொம்ப பெரிய சைஸு. ஸோ இதே மாதிரி யூரின் ஐ மீன் இந்த குயிக் ட்ரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டான ஷேட் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிசைன் போட்டதை வச்சுருக்கேன், டிசைன் இல்லாமலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப மைல்டான ஷேட்ஸ், ரொம்ப மைல்டான லைட் ப்ளூ, லைட் எல்லோ அந்த மாதிரி வாங்குங்க. ஓகேயா? ஸோ கடையில் இருக்கிறவங்க ஸ்கின்ல இதாக ஆகாதுதான் சொல்லுவாங்க, பட் நாம் வந்து லைட் ஷேட் போய்க்கிறது நல்லது. ஸோ இது வந்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸில் ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம், வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டஃப். நெக்ஸ்ட்டு வந்து பேபி ரேப்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக ரேப் தேவைப்படும் இல்லையா, பிறந்த நிமிஷத்துலேருந்து கண்டிப்பாக அவங்க ஒரு 1 year ஆகிற வரைக்கும் நம்ம கையில் தூக்கி வச்சுட்டுருக்கிற வரைக்கும் ரேப்பர் வந்து கண்டிப்பாக தேவை அவங்கள மேலே போத்தி வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரேப்பர் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக முன்னாடியே, ஈவன் அது ஹாஸ்பிட்டல்லே வந்து அது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ரேப்பர் வாங்கிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ரேப்பர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் பேபியை வந்து படுக்க வச்சிடணும். இதே மாதிரி ரேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் மேக் ஷுர் அதோடய கிளாத் வந்து, அதாவது உங்கள் ஸ்கின் படுற கிளாத் வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 450 ருபீஸ் வருது. இது பார்த்திங்கன்னா வெளியில் தான் வந்து நல்லா நிறையா டிசைன்ஸ் இருக்குது, பட் பேபியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள் செப்ரேட் கிளாத் தெரியுதா, இது வந்து உள்ளே இருக்கிறது ஒயிட்டு, வெளியில் இருக்கிறது கலர். ஸோ தட் பேபியோட ஸ்கின் எந்த வகையிலும் இந்த கலர் கூட எக்ஸ்போஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஜஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறேன், நான் சிலர்லாம் ப்ரைஸ் கேட்பீங்க, அதனால் நான் வந்து ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இந்த கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் பேபியை படுக்க வச்சிடணும். டயகனலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கார்னரை எடுத்து இந்த இடத்துல அவங்கள போத்து விட்டுடலாம், கால் ஃபஸ்ட்டு போத்திடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி போத்தி விட்டணும். ஸோ வந்து இதை ரேப்பர் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபி அப்படியே கையில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் 2-3 கூட வாங்கி வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிற ரப்பர் வந்து இதுக்கும் அடுத்த லெவல். லைக் நோ நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், கைண்ட் லைக் பெட் மாதிரி இருக்கும், கம்ஃபர்டர் மாதிரியும் சொல்லலாம். பார்த்திங்கன்னா வெளியில் தான் டிசைன்ஸ், பட் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ஒயிட் கலரில் தான் இருக்குது. இது வந்து நல்லா உள்ள ஸ்பஞ்செலாம் வச்சு பெட்டு மாதிரியே இருக்கும். பட் யூஸ்வல் பெட்னால் நம்ம வெளியிலலாம் தூக்கிட்டு போக முடியாது, பட் இது வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து கேப் இருக்குது. ஸோ பேபிஸ் வந்து யூஸ்வலாக அந்த இடத்துல தலை வச்சு நம்ம படுக்க வச்சுட்டு அந்த ராப்பர் காமிச்ச மாதிரி தான் ஃபஸ்ட்டு இப்படி போத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கத்துலேருந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லலாம் போகும்போது நம்ம கையிலே வச்சுட்ருப்போம் இல்லையா, சில டைம் அவங்க நல்லா தூங்குவாங்க. ஸோ கையிலே வச்சுட்ருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெட் டைப்பில் இருக்கிற ராப்பர்னால் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க தூங்குவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் வந்து தூங்கும்போது கூட பெட்டில் வந்து பெட்டு தனியாக வாங்குறத விட இது மாதிரி வாங்கிட்டால் டபுள் யூஸ். ஸோ டெய்லியும் பெட் மேலே வந்து நீங்கள் போட்டு அவங்கள படுக்க வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா, ஒரு 7 to 8 months ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு போத்தி விடுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு மித்துனுக்கு வாங்கினதில். ஸோ இது வந்து நியர்லி ஒரு 900 rupees அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் காலெல்லாம் ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் டபுள் யூஸ், டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் போகும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பெட்டிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து பாத் சைடு மூவ் ஆயிடுவோம். ஸோ பாத்திங் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபஸ்ட் திங் வந்து டவல். எகெயின் டவலும் அதே மாதிரி தான், திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கே போர் அடிக்கும். எகெயின் அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து மைல்டு ஷேட்ஸில் காட்டனில் ஒரு 4-5 towels கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். குளிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு தொடச்சி விடுறதுக்காக இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேபிஸ்க்குன்னு வாங்கினீங்கனாலே டவல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் இருந்தாலும் நீங்கள் மேக் ஷோர் காட்டனில் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது பேபி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, பேபிக்கு 6 months ஆகிற வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ உங்களோட பர்சனல் விருப்பம், அவங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும், பட் முடிஞ்சளவு தவிர்க்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மர செக்கு எண்ணெய்லாம் விற்குது இல்லையா, அந்த மாதிரி சுத்தமான ஆர்கானிக் எண்ணெயாக வாங்கிக்கோங்க. ப்யூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியுமே தலையில் ஒரு 3-4 சொட்டு முடிக்கு வச்சு விடலாம். அதுக்கப்புறமா வந்து உங்கள் பாடி மசாஜ் பண்ணவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஈவன் டயாப்பர் போட்டு விடும்போது கூட தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் டயாப்பர் போட்டு விடுறேன். அதே மாதிரி விளக்கெண்ணையும் ப்யூராக பார்த்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி மசாஜுக்கு யூஸ் ஆகும். அதுக்கும் அடுத்தது சீப்பு இல்லைன்னா ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து நீங்கள் பிறந்ததும் தேவைப்படாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 months கழித்து முடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிரிசில்ஸு சாஃப்ட் பிரிசில்ஸோடு இருக்கிற ப்ரஷ், அப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டாங்கன்னா சீப்பு. இது வந்து ஆக்சுவலாக செட்டோடு இருந்தது, நான் அப்படியே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிசில்ஸ் இருக்கிற மாதிரி தனியாக மட்டும் அதை மட்டும் கூட வாங்கிக்கலாம், இல்லைன்னா செட்டாக கொம்போடு இருக்கிறது வாங்கிக்கலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர். கண்டிப்பாக குழந்தை பிறந்ததுலேருந்து தேவைப்படுற இன்னொரு பொருள் நெயில் கட்டர். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆக்சுவலாக சின்னது வச்சுருக்கேன், பட் வந்து அது யூஸ்வலாக பிகாஷ்னிக் யூஸ் பண்ணும்போதே அடிக்கடி தொலைஞ்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஹேண்டில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இதை வாங்கினேன். ஸோ இது வந்து நல்லா ஹேண்டில் பெருசாக இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி வெட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப காம்பாக்டாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நீட்டாக வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சே கேரி பண்ணிட்டு போகலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேக்னிஃபையர் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு குழந்தைங்களோட விரல் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஸோ அவங்க ஸ்கின்னையோ இல்லை விரலையோ வெட்டிடக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து நீங்கள் மேக்னிஃபையரில் பார்த்து நீட்டாக நெயில்ஸை மட்டும் கட் பண்ணலாம். ஸோ நான் மேக்னிஃபையர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, ஃப்ராங்காக சொல்லணுன்னா அப்படியே பார்த்து நல்லா கட் பண்ணிடுறேன். பட் நான் ஹேண்டிலுக்காக தான் மெயினாக அந்த நெயில் கட்டர் வாங்கினேன். ஸோ நீங்கள் இது வந்து 180 rupees வருது. உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெறும் நெயில் கட்டர், சும்மா சின்ன நெயில் கட்டர் மட்டும் கூட வாங்கிக்கலாம். ஓகே தான், அதுவும் வந்து ஓகே தான். அடுத்தது வந்து சோப்பு, ஷாம்பூ, லோஷன், பவுடர், இது எதுவுமே வந்து டாக்டர் யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்கிறாங்க. ஈவன் பச்சை பயிறு மாவு எதுனாலும் சரி அவங்க ஸ்கின் மேலே யூஸ் பண்ண வேணான்னு தான் அவங்க சொல்லிடுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 month அவனுக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை, வெறும் ஹாட் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப மைல்டாக சோப் போட்டு க்ளீன் பண்ணோம்.
பட் 1 மந்த்துக்கு அப்புறமா தான் வந்து நான் சோப்பு போட்டு விடவே ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த மாதிரி லோஷன் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த லோஷன் பவுடர் ஷாம்பூ சோப் இதெல்லாமே வந்து உங்களோட பர்சனல், நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வேணாம், பேபி ஸ்கின் வந்து சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட இருந்துக்கலாம். சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து லோஷன் அண்ட் பவுடர் ஃப்ரம் மதர் கேர். இது ஆக்சுவலாக குவைட் காஸ்ட்லி. ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா 350 வருது. இந்த பிராண்டில் நீங்கள் எது வாங்கினீங்கனாலும் ஒரு பாட்டில் வந்து 350 வரும். ஓகேவா? ஸோ சோப் வந்து நான் நார்மல் பேபி சோப் யூஸ் பண்ணுறேன். லோஷன் அண்ட் பவுடர் வந்து மதர் கேர்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா பேபி க்ரீம் வந்து அவனுக்கு சூட் ஆகலை, அதே மாதிரி பேபி பவுடரும் அவனுக்கு சூட் ஆகலை. லைட்டாக அப்படியே ரெட் ரெட்டாக ஸ்கின்ல வந்ததுனால நான் வந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவனுக்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். இப்போயுமே ஜாஸ்தியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஏதோ 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்மெல் நல்லாயிருக்கு, டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பேபி வைப்ஸ். ஸோ வைப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக எதுக்கு தேவைப்படும்னா, டயாப்பர் போட்டு விடுறதுக்கு முன்னாடியும் டயாப்பர் கழட்டி விட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த இடம் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பாடி ஃபுல்லாகவே கூட தொடச்சி விடலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது. அதுக்காக நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய பர்சனல் சஜஷன், ஒரு 3 மந்த்ஸ் ஆகிற வரைக்கும் வார்ம் வாட்டரில் நல்லா க்ளீனான க்ளாத்தை டிப் பண்ணி தொடச்சி விட்டிங்கன்னா போதும். பட் நம்ம வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை வந்து வீட்லேயே யூஸ் பண்ணுறது ஓகேனா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஊரோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம், தொட்டல் துணி. உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் தொட்டலில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா தொட்டல் துணி வந்து நீங்கள் முன்னாடியே எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களோட பர்சனல் விருப்பம். யூஸ்வலாக தொட்டல் துணினாலே ஒயிட்டில் தான் விற்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் கடையிலேயே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடையிலேயே இது மாதிரி விற்குது, நம்மளே எடுத்து தைச்சிட்டோன்னா ஒரு 200 ஆகும், கடையில் எடுத்தால் ஒரு 350 ஆகும். உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை தொட்டலில் போடுற ஐடியா இருந்ததுனாலும் 3 மாதத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் தொட்டலில் கண்டிப்பாக போடணும். அதுக்கு முன்னாடி போட வேணாம், பெட்லேயே போடுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து இதில் போட்டு படுக்க வச்சிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நல்லா தூங்குவாங்க. இந்த சத்தம் கேட்டாலோ இல்லை ஏதாவது லைட் நம்ம ஆன் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து தெரியாது, ரொம்ப வந்து காமாக அதில் படுத்து தூங்குவாங்க. நான் மித்தும் நான் வந்து டே டைமில் மட்டும் தொட்டலில் போடுறேன். கண்டிப்பாக நைட் டைமில் வந்து குழந்தைங்களை தொட்டலில் போடவே கூடாது, டே டைமுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபாரின்லேயே இருக்கீங்க, ஹூக் இருக்குது சீலிங்லன்னா அவங்க அம்மா கிட்டலாம் சொல்லி விட்டுருங்க, வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி. சீரியஸாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா தூங்குவாங்க. அதுக்கும் அடுத்தது நம்ம ஊருக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, கொசுக்கிட்ட இருந்து நம்ம குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக இந்த மஸ்கிட்டோ நெட்டு. ஓகேவா? ஸோ கொசு மட்டும் இல்லைங்க, ஈவன் இப்போ மழை காலம் அப்படின்னா நம்ம நைட் டைம் லைட் போட்டால் உள்ளெல்லாம் பூச்சி வரும். ஸோ அதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நெட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இதுவும் வந்து குழந்த பிறந்த நிமிஷத்துலேருந்து தேவைப்படுற இன்னொரு பொருள். ஸோ இது வந்து கண்டிப்பாக முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நைட் டைம் ஃபேன்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இதில் கவர் பண்ணி வச்சு தூங்க வச்சோன்னா அவங்களுக்கு ஃபேன் காற்று வந்து கரெக்டாக தான் போகும். ஸோ தட் வந்து நல்லா தூங்குவாங்க. ஓகேயா? குழந்தைங்க வந்து நைட் டைம் நல்லா தூங்காமல் லேட்டாக முழிச்சிட்ருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கியமான ரீசன் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேன் காற்று ஜாஸ்தியாக போகிறது தான். ஸோ அதிலேருந்து செக்யூர் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் போட்டு விட சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இதில் வந்து 3 பெனிஃபிட் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி பக்கத்தில் இந்த குட்டி பெட்டு போட்டுட்டு அதுக்கும் மேலே வந்து நீங்கள் இந்த மஸ்கிட்டோ நெட் வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து நெட்டட் கிளாத் தான், ஸோ தட் அவங்களுக்கு வந்து நல்லா ஏரியேஷனும் உள்ளே இருக்கும். ஓகேவா? நல்லா காத்தோட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மஸ்கிட்டோ நெட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இன்னொன்று நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது என்னென்னா, அந்த லாக் மாதிரி இதுக்கு இப்போ வந்திருக்கு, என்னென்னா கீ மாதிரி இங்கே இருக்கும். ஸோ அந்த கீ வந்து நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிடும். ஓகேயா? இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணனா க்ளோஸ் ஆகிடும். சில டைம் நம்ம அப்படியே போட்டு வச்சுருக்கும் போது ஏதோ நம்ம கைப்பட்டு இது வந்து அது பாட்டு க்ளோஸ் ஆகிடும். இது ஃபுல்லாக கம்பி இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து செக்யூர் இல்லை. அதனால் இந்த மாதிரி கீ இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த கீ அதில் போட்டு விட்டுட்டோன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிக்காது, நாம் கீ எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 500 ரூபீஸ் வருது, ஒரு 450 ரூபீஸ், 500 அந்த ரேஞ்ச் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் வந்து சுருங்கிடும், ஸோ தட் காம்பாக்டாக எங்கே வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருள், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து நிறையா பேர் இந்த பேபி படுக்க வைக்கிற காட் கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் அதான் ஃபிலிம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்கே நீங்கள் வாங்கலாம், லைக் யூனோ இதில் பார்த்தீங்கன்னா பெசினட் இருக்குது, உங்களுக்கு தொட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா உங்களுக்கு வந்து 1 இயர் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி படுக்க வைக்கலாம், 1 இயர்க்கு அப்புறமா ஹைட் வந்து கொஞ்சம் டெப்த்து டிக்ரீஸ் பண்ணி அவங்கள வந்து நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஒரு 3-4 வயசானதுக்கப்புறம் பெட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பொருட்கள் பார்த்துட்டோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஃபார்மில் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். பட் வந்து ஒன்லி தாய்ப்பால் மட்டும் கொடுங்க 6 மந்த் வரைக்கும். அதான் பேபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, உங்கள் பாடிக்கும் அதுதான் நல்லது. ஸோ வந்து என்ன மாதிரி ஃபுட் ஜாஸ்தி சாப்பிட்டா தாய்ப்பால் வந்து அதிகம் இருக்கும் அப்படின்ற வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபார்முலாவை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்படின்னாலே நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் கொடுக்கணும். ஸோ ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கிக்கோங்க. ஃப்ளாஸ்க் வந்து இந்த மாதிரி நல்லா ஓப்பன் மவுத்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ தட் நம்ம உள்ளே க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் குட்டி ஃப்ளாஸ்க்கு ஒரு 500 ml இல்லை 800 ml ஒரு குட்டி ஃப்ளாஸ்க் வாங்கிக்கோங்க. வெளியிலையும் ஈஸியாக பேக்கில் வச்சு கேரி பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து ஃபீடிங் பாட்டில். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ப்ராண்டு போய்க்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ராண்ட் அப்படின்னா அவென்ட்னு சொல்லலாம், நல்லாயிருக்கும், நிப்பிள் நல்லாயிருக்கும், நேச்சுரல் நிப்பிள் மாதிரியே. அடுத்தது வந்து ஃபார்முலா எடுத்துகிட்டு போகிற இந்த மாதிரி கண்டெய்னர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே 3 செக்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேக்சினேஷனே போகிறீங்க, நாள் ஃபுல்லாக ஆகிடும் ஹாஸ்பிட்டல் போனோன்னா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து 3லேயும் அவங்க யூஸ்வலாக எந்த அளவு குடிப்பாங்களோ அந்தளவு ஒன்னொன்லேயும் 3 ஸ்பூன் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அதை மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக பாட்டிலில் கொட்டிட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃபார்முலா ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் கண்டெய்னர் ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது, ஃபார்முலா ஃபீட் பண்ணும்போது சிந்தும் இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிப். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அவங்க ட்ரெஸ் வந்து சுத்தமாக நிலையாது. நீங்கள் இந்த மாதிரி அவங்க கழுத்தில் கட்டி விட்டுடலாம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி வாங்குங்க, இல்லாமல் வெறும் கிளாத் மட்டும் இருக்கும் அது வாங்க வேணாம், அது வந்து ஆக்சுவலாக வேஸ்ட்டு, எந்த யூஸுமே கிடையாது. கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்கள் சிந்தினாலும் நிலையாது. அடுத்தது வந்து ஃபீடிங் பாட்டிலில் கவர் பண்ணுற இந்த கவர். ஸோ நம்ம ஊரில் யூஸ்வலாகவே பால் கொடுக்கும்போது நம்ம மேலே மறைச்சி தான் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஆக்சுவலாக நான் விகாஷ்னிக்கு வாங்கினது. ஓகேவா? ஸோ இன்னும் அதை வச்சுருக்கேன். ஸோ அதை மித்தோனுக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சது, எதுவும் ஆகலை, டேமேஜ் கூட ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கர்ச்சிப்லாம் போட்டு இது பண்ணாமல் ஃபீடிங் பாட்டிலை நீட்டாக அதில் கவர் பண்ணி கொடுத்துடலாம். மேலே பொம்மெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு வச்சுருக்கேன், வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம், எல்லாம் கர்ச்சிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், தெர்மோமீட்டர். ஓகேங்களா? ஸோ குழந்தைக்கு வந்து திடீர்னு ஏதாவது காய்ச்சல் அந்த மாதிரி இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு திடீர்னு உடம்பு வந்து சூடாக இருக்கிற மாதிரி தெரியும், காய்ச்சல் இருக்காது பட் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நார்மலாக ஆயிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, இது வந்து அவங்க பெருசாகிற வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ வந்து தெர்மோமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைக்கு குளிச்சு விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க தீபா, கால் மேலே போட்டு குளிச்சு விட்றீங்களா எப்படி அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த பாத் ஸ்லிங் யூஸ் பண்ணுறேங்க. இதை வந்து கண்டிப்பாக 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுதான் சேஃபு. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, பேபி அதில் படுக்க வச்சுக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா சக்ஷன் கப் இருக்குது. ஸோ தட் இது வந்து மூவ் ஆகாது, ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த மேல் பக்கமாக தலை இருக்கிற பக்கம் இந்த சைடு நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு குளிச்சு விடலாம். ஓகேவா? அவங்க இதில் படுக்க வச்சு குளிச்சு விடலாம். யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் நம்ம கன்சீவ் வந்தனா அம்மா குழந்த பிறக்கும் போது அம்மா வீட்டில் இருப்போன்னா அம்மா வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் நீங்கள் 3 மந்த் வரைக்கும் இது யூஸ் பண்ண தேவையில்லை, கால் மேலே போட்டே குளிச்சு விடுங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த பாட்ஸ்லிங் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒன்லி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும், அதுதான் சேஃபு. அதுவும் குளிச்சு விடும்போது ரொம்ப சேஃபாக குளிச்சு விடணும். இந்த பாட்ஸ்லிங் வந்து நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒன்லி 350,
தனியாக வாங்கிக்கலாம். இல்லை பாட் டப்போட வேணும், ஃப்யூச்சரில் உனக்கு பாட் டப் வேணும்னு நினச்சிங்கன்னா 1500 rupees வரும். இந்த மாதிரி பாட் டப் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து பாட் டப்போட வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோ ப்ரைஸில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாட் ஸ்லிங் மட்டும் 350 rupees வாங்கிக்கலாம். இதுவும் ஈஸியாக பேபி ஷாப்லாம் ஆன்லைன்லலாம் கிடைக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த திங்ஸ்லாம் வந்து பேபிக்கு தேவைப்படுற பொருட்கள். இதில் வந்து பேசிக்கான திங்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வேணுன்றத வந்து 7th month நான் சொன்ன மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இல்லை அப்படின்னா நியூ பார்ன் பேபி ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.